Hello friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா டேஸ்டான வடகறி தான் பார்க்க போகிறோம். இது இட்லி தோசைக்கு நல்லா அட்டகாசமான சைட் டிஷ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா வீடியோ கீழே தெரிகிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் அளவு கடலைப்பருப்பை 2 ஹவர் நல்லா ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வடிகட்டி வச்சுருக்க கடலைப்பருப்பை ஒரு மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3-4 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன மிளகாய், இந்த மிளகாய் பார்த்தீங்கன்னா நல்லா சமக்காரமாக இருக்கும். இது எங்கள் வீட்டில் வளர்ந்த மிளகாய். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவு சோம்பு, கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நம்ம வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் நர நரன் இருக்க மாதிரி. இது பார்த்தீங்கன்னா 2 மெத்தடில் பண்ணலாம். பொரிச்சும் பண்ணலாம், இல்லை இது போல் ஆவி கட்டுற மெத்தட்லேயும் பண்ணலாம். நீங்கள் இட்லியை ஊற்றி குக்கரில் வைக்கும் போது இதையும் சேர்த்து நீங்கள் அது கூட வச்சு ஆவி கட்டிக்கலாம். கிட்டே இந்த மாதிரி ஒரு தட்டு இருந்தால் இந்த மாதிரி ஒரு தட்டில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இட்லி தட்டே இருக்கல, அந்த இட்லி தட்டிலே பார்த்தீங்கன்னா இது போல் வச்சு ஆவி கட்டி எடுத்துக்கலாம். இது நீங்கள் ஆயிலில் பொரிக்க போகிறீங்கன்னா வடை போல் தட்டிட்டு ஆயிலில் போட்டு நீங்கள் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறுறதுக்குள்ளே நம்ம போய் வடைக்கறி ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 2-3 ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 2 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் ஆனியனை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 2-3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி லைட்டாக வதக்கிக்கலாம். ஆனியன் லேசாக வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வேக வச்சு ஆற வச்சிருந்த வடைக்கறியை இது போல் நல்லா உதுத்துக்கோங்க. அப்படி நீங்கள் ஆயிலில் பொறிச்சு எடுத்திருந்தீங்கன்னா அதையும் இதே போல் நல்லா உதுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 பொடியான நறுக்கிய மீடியம் சைஸ் தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம உதுத்து வச்சிருந்த வடைக்கறியை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவு வெறும் மிளகாத்தூள், ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா நீங்கள் மிளகாத்தூள்லாம் போடும் போதும் சேர்த்து போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு வரும்போது கொஞ்சமாக அரை சிட்டிக்கை அளவு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ரெடியானதோ கடைசியாக இறக்கும்போது கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சுவையான வடைக்கறி ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.